ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சையத். இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா வீக்லி டெஸ்ட் நம்பர் 2 மாடல் கொஷின் பேப்பர். ஸோ இந்த கொஷின் பேப்பர் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் தனித்தனியாக நான் கொடுத்துருப்பேன். அந்த தமிழ் அண்ட் இங்கிலீஷ் கொஷின் பேப்பரை பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க்கை நான் கொடுக்குறேன், கூகுள் ட்ரைவ் லிங்க்கு. ஸோ அதில் நீங்கள் டேரெக்டாக டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம், டெஸ்ட் எழுதி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட டெஸ்ட் போர்ஷன் வந்துட்டு டே 6 to day 10 வரைக்கும், இந்த வாரம் மண்டே டு ஃப்ரைடே என்ன கொடுத்தனோ, அசைன்மெண்ட் கொடுத்தனோ அதோட டெஸ்ட்டு தான். ஸோ 150 மார்க்ஸு, டோட்டலாக 16 கொஷின் இருக்கும், 6 மார்க் இருக்கும், 12 மார்க் இருக்கும், 15 மார்க் இருக்கும். அப்படியே நம்ம எழுதக்கூடிய எக்ஸாம் பேட்டர்ன்லேருந்து பாதியாக கொடுத்துருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே 300 மார்க் கொடுத்தேன்னா நிறைய பேருக்குனால எழுத முடியாது. ஸோ அதனால் ஸ்டெப் பை ஸ்டெப்பு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கான லிங்க் வந்து கீழே இருக்கும், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, டெஸ்ட் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் டேட் எப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் இது பண்ணிக்கோங்க, 1.5 hours டைம் எடுத்துக்கோங்க. அந்த 1.5 hoursக்குள்ளே எவ்வளோ முடிக்க முடியும்னு பாருங்கள். அதே மாதிரி ஒரு 15 மார்க்குனால் நீங்கள் 9 மினிட்ஸ் எடுத்துக்கணும், 12 மார்க் அப்படின்னா 6 மினிட்ஸு, 6 மார்க் அப்படின்னா 3 மினிட்ஸ்க்குள்ளே முடிக்க பாருங்கள். கண்டிப்பாக முடிக்க முடியாது ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் எழுதுறீங்கன்னா, பட் ஆனால் ட்ரை பண்ணுங்கள், என்ன டிஃபிகல்ட்டிஸ் வரும்னு பாருங்கள். அப்படி பார்த்தா மட்டும்தான் உங்களோட கம்மிங் ப்ரிப்ரேஷனை வந்து நீங்கள் மாடிஃபை பண்ணி கரெக்டாக உங்களோட ட்ராக்கில் கொண்டு போக முடியும். ஸோ டெஸ்ட்டை ஸ்கிப் பண்ணாதீங்க, முடிஞ்ச அளவு எழுத பாருங்கள். குரூப் 4 படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் எழுதாதீங்க, எக்ஸாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஃப்ரீயாக இருக்கிற டைம் எழுதி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போதைக்கு குரூப் 4 கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஆனால் மற்றவங்க வந்து மோஸ்ட்லி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ க்வெஸ்சன் எழுதுங்க. உங்களால் ஒரு 4 கொஷின் எழுத முடியுதா, இல்லை 5 கொஷின் எழுத முடியுதா, இல்லை ஒரு 6 கொஷின் எழுத முடியுமா, எவ்வளோ கொஷின் எழுதுனாலும் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் தான் வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் டெஸ்ட் எழுத ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக ப்ரிப்ரேஷன் வந்து எங்கேஜ் ஆகிரும். ஆல் தி பெஸ்ட், நல்லா எழுதுங்க. தேங்க்யூ.